காணும் பொருள் யாதிலும் பொருளை தேடும் கண்களின் தேடலும், முகரும் காற்றங்கும் உயிர் தேடும் மூச்சின் தேடலும், வாழும் நொடியெல்லாம் உறவு தேடும் உடலின் தேடலும், மொழியில் களவாடி உணர்வை உரையாடும் சொல்லின் தேடலும், சொல்லின் அந்தத்தில் வாழ்வின் அர்த்தம் தேடும் செவியின் தேடலும், கருவிலிருந்து உலகில் மலரும் சிறு குழந்தையின் தேடலும், எல்லையில்லா வாழ்வின் எல்லையை தேடும் பயணமே. இந்து சமுத்திரத்தின் சொர்க்க பூமியாக ஆசிய நாடுகளுக்கே உரிய எல்லையற்ற நம்பிக்கைகளும் அதிசயங்களும் ஆழமான வரலாறும் கொண்ட சிறிய தீவு நாடான இலங்கை, தன்மீது சுமந்து நிற்கும் கலாசார தொல்லியல் வரலாற்று எச்சங்கள்தான் உலகம் முழுவதிலும் இருந்து வருடம்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்களை கவர்ந்து வர காரணமாக இருக்கிறது. இலங்கையின் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்திறங்கும் சுற்றுலா பயணிகள் தலைநகரிற்கு வந்து தங்கி முதலில் பயணிப்பது வடதிசை நோக்கித்தான். தலைநகரிலிருந்து மாலை நேரங்களில் புறப்படும் சொகுசு அரை சொகுசு பேருந்துகள் மூலமும், காலையிலும் மாலையிலும் தினமும் பயணிக்கும் தந்தி அதிவேக புகையிரதங்களிலும், கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் யாழ்மண்ணை 6 தொடக்கம் 8 மணித்தியாலங்களில் அடைய முடியும். சுற்றுலா பயணிகளாக வடபகுதியை அடையும் மக்களின் பெரும்பாலான மையங்கள் கோவில்களே. உலகிலேயே தனது தனித்துவமான கலாசாரங்களை இன்றும் கூட ஆலயங்கள் மூலமாக இந்த மண் காவி நிற்பதே அதற்கு மிக முக்கிய காரணம். இங்கு கோவில்கள் கலாசாரத்தின் காவலரங்கள் மட்டுமல்ல, இங்கு வாழ்ந்த மக்களின் வரலாற்று ஆதாரங்களாகவும், இந்த பிரதேச வாழ்வியல் கட்டடக்கலை போன்றவற்றை சுமந்து நிற்கும் தொல்லியல் சாசனங்களாகவும் காணப்படுகின்றன. யாழ் வரும் இன மத மொழிகளை கடந்த மனிதர்கள் தம் பயணத்தின் முடிவிற்குள் கண்டிப்பாக யாழ் பருத்தித்துறை வீதியில் பயணித்து வல்லை முனியப்பர் கோவிலை கடந்து வல்லை உடுப்பட்டி வல்வெட்டித்துறை வீதியில் சென்று தொண்டமானாற்றை அடைந்திருப்பார்கள். ஏனெனில் அங்குதான் கடவுளை கடவுளாக வழிகாட்டும் செல்வச்சந்நிதி முருகனாலயம் அமைந்துள்ளது. உலகு உய்ய வந்த முருகப்பெருமான் இலங்கையின் வடபுலத்தில் ஆற்றம் கரைதனில் அமர்ந்து அருள் பாலிக்கின்ற அற்புதமான ஆலயம் தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகப்பெருமானுடைய ஆலயம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வடமராட்சி பகுதியின் மேற்கெல்லையாக அமைந்திருப்பதுதான் தொண்டைமானாறு என்கின்ற அழகிய கிராமம். இங்கு அமைந்துள்ள சந்நிதி அடியவர் தீராத நோய் தீர்க்கும் அருமருந்தான முருகன் அமர்ந்திருக்கும் இடமாக கொள்ளப்படுகிறது. இன்று நிகழ்ச்சியில் உங்களை அழைத்து வருகின்றோம் தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திற்கு. கல்லூடை ஆற்றங்கரையான் சின்ன கதிர்காமன் செல்வக்கதிர்காமன் என்று எக்கச்சக்கமான மரபு ரீதியான பெயர்களை கொண்ட திருத்தலத்திலே எனக்கு பிடித்தது, எந்த வகைப்பாடுபாடுகளுமின்றி நிறப்பாடுபாடுகளுமின்றி மனிதனுடைய அனைத்து விழுமியங்களும் கொண்டவர்கள் இங்கே தனித்துவமாகவே வந்து வணங்கலாம். அதிலும் குறிப்பாக பாமர்களுக்கு அதிகம் பிடித்த ஒரு கோயிலாக இது இருக்கின்றது. உற்சவ காலங்களிலே அதை மிகச்சிறப்பாக நாங்கள் பார்க்கலாம். இந்த கோயில் பல வரலாறுகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றன. அப்படியான சில கோயில்கள் தான் இலங்கையில் இருக்கின்றன. இந்த ஈழத்திருநாட்டிலே அப்படியான கோயில்களிலும் மக்கள் நம்புகின்ற கதைகள் மிக 1-2 கோயிலுக்குத்தான் இருக்கின்றது. அவ்வகையாக மரபின் மூலம் அழுத்தம் பெற்று வணக்க ஸ்தலத்துக்கு அழைத்து வந்த ஒரு அற்புதமான திருத்தலம்
இந்த செல்வ சன்னதியான் முருகன் ஆலயம். சந்நிதி என்று கோவிலினுடைய சன்னிதானத்தை சொன்னாலும் சந்நிதி என்கின்ற ஆகு பெயர் தொண்டைமானாறு செல்வச்சந்நிதி முருகப்பெருமானுடைய ஆலயத்தை தான் குறித்து நிற்கிறது. சந்நிதி முருகன் என்றும் சின்னக்கதிர்காம கந்தன் என்றும் செல்லக்கதிர்காம கந்தன் என்றும் கல்லோடை கந்தன் என்றும் இந்த முருகப்பெருமான் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்ற சிறப்பிற்கு உரியவர். தொண்டைமானாறு என்ற பெயர் இப்பிரதேசத்திற்கு வர பல காரணங்கள் கூறுவார்கள். தொண்டைமானாறு என்பது இயற்கையாகவே ஏற்பட்ட ஒரு நிலப்பிரிவே என்றும் அந்த நிலப்பிரிவில் புகுந்த கடலே ஆறு என்ற பெயரால் வழங்கப்படுகிறது என்பது சில புவியியலாளர்களினுடைய கருத்து. சில சரித்திர ஆய்வாளர்கள் இதன் பெயரை குலோத்துங்க சோழ மன்னனின் தளபதி கருணாகர தொண்டைமானின் பெயரோடு தொடர்பு படுத்தி பார்ப்பதும் உண்டு. சந்நிதியானுடைய உறைவிடம் உப்பாற்றம் கரை. வடமராட்சி பகுதியிலே கடலோடு கலக்கின்ற ஆறு தொண்டைமானாறு என்று அழைக்கப்படுகிறது. வள்ளி ஆறு ஓடிய பிரதேசம் இப்பொழுது வள்ளிவெளி என்று அழைக்கப்படுகிறது. அந்த பெயர் மருவி வள்ளைவெளி என்று அழைக்கப்படுகிறது. வள்ளைவெளியையும் சமுத்திரத்தையும் இணைக்கின்ற அந்த பிரதேசம்தான் தொண்டைமானாறு என்கின்ற உப்பாற்றம் கரையாக கொள்ளப்படுகிறது. தொண்டைமான் என்கின்ற அரச வம்சத்தவனோடு இந்த பிரதேசம் தொடர்பு உடையதாக கருதப்படுகிறது. பன்னிரண்டாம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலே குலோத்துங்க சோழனுடைய படைத்தளபதியாக திகழ்ந்த கருணாகர தொண்டைமான் தன்னுடைய படை தரப்போடு இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்திருக்கிறான். கரணவாய் வெளியிலே வெள்ளை உப்பு தாராளமாக விளைந்திருக்கிறது. இந்த உப்பை தமிழகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவன் விரும்பினான். இதனாலே தன்னுடைய படகுகளை கொண்டு வருவதற்காக கருணாகர தொண்டைமானுடைய படைகள் இந்த தொண்டைமானாறு பிரதேசத்தை ஆழமாக்கி இருக்கிறார்கள். அதனாலே இந்த பிரதேசம் தொண்டைமானுடைய படைகளால் ஆழமாக்கப்பட்டபடியால் தொண்டைமானாறு என்று அழைக்கப்படுகிறது. வடமராட்சியில் மிகவும் தொன்மையான ஓர் ஆலயமாக இருந்து வருகின்ற செல்வச்சன்னதி வரலாற்றிலும் பண்பாட்டிலும் தொல்லியல் ஆய்வுகளின் பின்னணியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயிலாக அமைந்திருப்பதனை நாம் காண்கின்றோம்.
இந்த கோயிலினுடைய தோற்றம் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. வட இலங்கையில் உள்ள ஆகம மரபு சாராத வரலாற்று பழமையும் பெருமையும் வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றாக தொண்டமனாறு செல்வச்சன்னதி முருகன் ஆலயம் காணப்படுகிறது. இவ்வாலயம் தொண்டமனாறு கடநேரேரியுடன் இணைந்து காணப்படுவதனால் இவ்வாலயத்தை ஆற்றங்கரையானது அழைக்கின்ற மரபு காணப்படுகின்றது. இலங்கையிலே சங்ககாலத்தை நினைவுபடுத்துகின்ற ஒரு வேலன் வழிபாடாக இந்த செல்லச்சன்னதி கருதப்படுகின்றது. வரலாற்று அறிஞர் முதலியார் ராஜநாயகம் அவர்கள் இவ்வாலயத்தையும் தொண்டமனாறு கடநேரேரியையும் சோழப்படன் தளபதியான கருணாகர தொண்டமானால் மேற்கொள்ளப்பட்ட முயற்சியினால் உருவானதென்று கூறப்படுகின்றது. ஆலயம் எவ்வாறு உருவாகியது என்பதற்கு பல்வேறு விதமான கர்ண பரம்பரை கதைகளை குறிப்பிடுகிறார்கள். திருச்செந்தூர் பதியிலே இருந்து முருகப்பெருமான் வீரவாகு தேவரை மகேந்திர புரிக்கு சூரபன்மனிடம் தூது அனுப்பியமை கந்தபுராணம் சொல்கின்ற வரலாறு. மகேந்திரபுரி சூரபன்மனுடைய தலைநகரம். வீரவாகு தேவர் மகேந்திரபுரிக்கு செல்லுகின்ற வழியிலே முருகப்பெருமானுடைய வேலை பிரதிஷ்டை செய்து தன்னுடைய பாதத்தை பதித்து இங்கே பூசை செய்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை நிலவுகிறது. அவர் அப்படி பூசை செய்த பிரதேசத்தை கல்லோடை என்று குறிப்பிடுகிறார்கள். அதனாலேதான் தொண்டைமானாறு கந்தனை கல்லோடை கந்தன் என்றும் அழைக்கிறார்கள். சூரநாதி அவுணர்களை அழிப்பதற்கு முருகப்பெருமான் திருச்செந்தூரிலிருந்து தென்திசை நோக்கி தனது படை சூட வருகிறார். தமிழ்நாடு தென்னிந்தியாவாக இருந்தால் தமிழ்நாடுக்கு கீழே இருக்கக்கூடிய இலங்கையின் வடபுலம்தான் அன்று திருச்செந்தூரினுடைய தென்திசையாக இருந்திருக்கின்றது. அப்படி வந்தவர் நீண்ட நேர பயணத்தின் பின் வள்ளி ஆற்றினுடைய படுகை கரையிலே இளைப்பாறை திணித்திருக்கின்றார். வள்ளியாறு என்பதும் பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த வள்ளியாறு தான் பிற்காலத்திலே கருணாகர தொண்டைமான் என்கின்ற ஒரு சித்தரசனால் கடல் வாய்க்கு குறிப்பாக ஒரு ஆறாக இருந்தது. கடல் செல்வதற்கான முகப்பை ஏற்படுத்தி தொண்டைமான் ஆறு என்ற பெயரை பின்னணியில் பெற்றிருக்கிறது. ஆகவே முருகப்பெருமான் இந்த கரையிலே அவர் இருந்திருக்கின்றார். இருந்திருக்கிற நேரம் சந்திக்காலம். சந்திக்காலம் என்பதனால் அதற்கு மேல் அவர்களால் பயணிக்க முடியவில்லை. எனவே அவருடன் வந்த வீரவாகு தேவர் அவருக்கு சந்நிதிகால பூசையை செய்திருக்கிறார். முருகப்பெருமானுக்கு சந்நிதிகால பூசை செய்ததனால்தான் செல்வ சந்நிதி என்ற பெயர் கிடைக்கப்படுகிறது. இது வரலாற்று தொன்மை மிக்க ஆலயம். வரலாற்றோடு பிணைப்புணியப்பட்டிருக்கு. கந்தபுராண காலத்திலிருந்து கந்தபுராண படலத்திலேயே இருந்து வீரவாகுதேவர் என்பவர் வந்து தனது அந்தி காலத்தில் இந்த சன்னதி ஈயான் விருட்சம் என்று பூவரச மரத்தடியில் தனது அந்தி காலத்தில் பூசை முறைகளை செய்து கந்த புராணத்துடனும் தொடர்புடைய ஆலயமாக விளங்குகிறது. இந்த கோயில் உருவான கதை பலவிதமாக கூறப்படும். அந்த கதைகளை இங்கு வாழும் மக்கள் தம் உள்ளத்தின் உணர்வு பெருக்குடன் கூறும்போது அவர்கள் இந்த முருகன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை ஜென்ம ஜென்மங்கள் கடந்தும் அசைக்க முடியாது என்பது தெரியும். முன்னால் நான் ஆலயத்துக்கு வந்தோன்றிருந்த போது இன்றைக்கு பூசையை செய்கிற ஐயா உலகநாதன் ஐயாவோடு நான் சேர்ந்து வர வேண்டி வந்தது. அப்போது அவர் எனக்கு அந்த முருகன் என்ன மாதிரி கடல் வழி மூலம் இந்த ஆலயத்துக்கு வந்ததுன்றதையும்
அந்த மரத்துக்கு கீழே முருகனுடைய பாதம் இருக்கின்றும் எனக்கு விளங்கப்படுத்தி சொல்லி கொண்டிருந்தார். முருகன் அப்படியே இப்படியே இந்த கோயிலுக்கு வந்து இந்த பூவரச மரத்துக்கு கீழே தான் முருகனுடைய இருப்பிடமாக அமைந்தது. ஆடுமேய்க்கும் ஒரு இடையனாக வந்து மருதர் கதிர்காமர் என்பவருக்கு ஒரு சின்னஞ்சிறு பாலகனாக முருகன் வந்து காட்சி கொடுத்து இந்த கோயிலுக்கு நீ பூசை செய்ய வேணும் என்று சொல்லி முருகன் கேட்டதாகவும், அவர் தனக்கு பூசை செய்ய தெரியாது, மந்திரங்கள் தெரியாது, நான் இதற்கு சம்மதம் இல்லை என்று அவர் சம்மதிக்கவில்லை. ஆனால் அவர் பிறகு முருகன் சொன்னாராம், நீ வாயை கட்டி பூசை செய், 63 ஆலமலையில் கோயிலில் அமுதுபட, மந்திரங்கள் ஒன்று எதுவுமே தேவையில்லை என்று சொல்லி முருகன் சொன்னதாக நான் இந்த ஞானச்சுடர் புத்தகங்களில் வாசிக்கிறேன். நான் ஆலயத்தை முதலில் ஆரம்பித்தவர் மதுரர் கதிர்காமர். அவரின் சந்ததியர்தான் என்றும் இரண்டு வருகின்றார்கள். அந்த மதுரர் கதிர்காமருக்கு எம்பெருமான் வந்து காட்சி கொடுத்து இந்த ஆலயத்தை அமைக்கச் சொல்லி இரண்டும் அவர் ஒரு சாதாரண ஒரு மீன்பிடி ஆளராக இருக்கும் பொழுதே அவரை ஆட்கொண்டு அவருக்கு இந்த பூசை முறை கிரிய முறைகள் தெரியாதென்று சொன்ன பொழுது அதை அவருக்கு உணர்த்துவதற்காக கதிர்காமம் கூட்டி சென்று அங்குள்ள பூசை முறைகளை காட்டி அங்கிருந்தொரு வேலையும் கொடுத்து இங்கே பூசை செய்யுமாறு பணித்து அவரின் பரம்பரைகள் தொடர்ந்து இப்பூசையை செய்து வருகிறார்கள். குருவப்பெருமான் ஐயா இந்த இடத்துல வந்திருந்த ஒரு ஆலயம் உருவாகணுமென்ற ஒரு நிலப்பாட்டோடு வந்திருந்தவர். இங்கே ஒரு அடியவர் இருந்தவர். அந்த அடியவர் தொழிற்சியவர் கடத்தொழில். அந்த நேரம் அவரே கஷ்டம். இப்போ முருகன் வந்து அவரே காட்சி கொடுத்து இப்படி பூசையை சொல்லி சொன்னார். அவர் சொன்னார், நான் வறுமையிலும் வறுமையாக வாழ்கிறேன், அப்போ நான் கஷ்டப்பட்டால் எனக்கு இந்த பூஜை விதிகள் தெரியாது, நான் என்னென்ன இந்த பூஜை விதியை செய்கிறாரு சொல்கிறேன் அப்படின்னு மாட்டேன்ட்டேன். அவர் அப்படியே மாட்டேன்னு இந்த கரையில் இந்த ஆற்றுல மீன் பிடிச்சி தொழிற்சியவர். அப்போ அப்படி இருந்த காலத்திலேயே அவருக்கு 3 வரைக்கும் மீன் பிடிப்படையில் அப்படியே அவர் ஆற்றுலங்கிறது சின்ன பொடியன் மாதிரி வந்து இருப்பார். ரெண்டு ஊயாகாயிட்டு போடுவார், பிடிப்படா. அப்போ அவர் கடைசியாக சொன்னார், இதிலும் ரெண்டு யோசிக்க வேண்டாம், எல்லா துன்பம் செய்கிறது நான் தீர்ப்பேன், எல்லா ஒழுங்கும் நான் செய்து எல்லாம் தருவேன், நீ பயப்படாமல் செய்யும். அப்போ தான் அவர் சொல்லி சரியிருந்த வேறு அதை ஏற்றுட்டேன். அவருக்கு அந்த பூசை ஒன்றும் செய்ய தெரியாது. அவர் வந்து அவரை கதிராமன் கூட்டியன்பு கதிராமத்தில் வாய்கட்டு பூசைகிறமா இந்த ஊட்டியன்பு வந்து அதே மாதிரி பூசையை சொல்லி 64 பேருக்கு அமுது படைச்சு 64 பேருக்கும் அன்ன வாழ்க்கை சொல்லி இது. அப்போ அமுது படைச்சு ஒரு பங்கை நீ எடு, ஒரு பங்கை கோயிலில் தர்மத்துக்கு கொடு, அதன் அப்படியே செய்து கொண்டு வா, உனக்கு எல்லா வரலாறு எல்லாம் நிகழ்த்தியாக வரமாட்டேன். அதில் இருந்து ஒரு அன்னதான கந்தனை நடமாடிக்கொண்டிருக்கு. வேத மக்கள் இந்த கூடுதலை 50-60 பேருக்கு தான் இருக்கணும். போர்த்துக்கேயருடைய காலத்திலே மத வழிபாட்டு சுதந்திரம் முற்றாக மறுக்கப்பட்டிருந்தது. ஒல்லாந்தருடைய காலத்திலே மத வழிபாட்டு சுதந்திரம் சிறிது சிறிதாக வழங்கப்பட்ட சூழலில் மருதர் கதிர்காமர் என்கின்ற பரதவர் தன்னுடைய மீன்பிடி தொழிலை விட்டுவிட்டு முருகனுக்காக கல்லோடையிலே ஒரு கோவிலை அமைத்தார். 16 நூற்றாண்டு இலங்கை வந்த போர்த்துக்கேயர் யாழ்ப்பாணத்தில் மட்டும் பெரிதும் சிறிதுமான 500 இந்து ஆலயங்கள் இடித்தளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றன. அவ்வாறு அளிக்கப்பட்ட ஆலயங்களுள் மாதோட்டத்தில் உள்ள திருக்கேதீஸ்வரம், நல்லூர் கந்தசாமி ஆலயம், நயனாதீவு நாகபூசணியம்மன் ஆலயம், கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயம், வடமராட்சியில் உள்ள செல்லச்சன்னதி, வல்லிபுர ஆழ்வார் முதலான ஆலயங்கள் சிறப்பாக குறிப்பிடத்தக்கன. இலக்கியங்களில் காணப்படுகின்ற குறிப்புகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது இந்த கோவில் போர்த்துகீசர் காலத்துக்கு முற்பட்ட நிலையில் போர்த்துகீசரால் சேதமாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு
சிதைக்கப்பட்டமைக்கான சான்றுகளை போத்துக்கீசரது ஆவணங்களிலிருந்தும் ஒல்லாந்தர்களது ஆவணங்களிலிருந்தும் பின்னர் ஆங்கிலேயர்களால் எழுதி வைக்கப்பெற்ற டெம்பிள்ஸ் ஆஃப் நொதர்ன் ஸ்ரீலங்கா என்ற நூலிலிருந்தும் எம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது. ஆனால் தொல்லியல் ஆய்வுகளின்படி இந்த கோவிலினுடைய தொன்மம் கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாக இருந்ததென கண்டுகொள்ள முடிகின்றது. ஏனெனில் இந்த கோவில் அமைந்திருக்கின்ற வளாகமும் ஆற்றங்கரை பிரதேசத்திலும் பெருங்கற்கால பண்பாட்டு சிதைவுகளுக்குரிய மட்பாண்டங்கள், இரும்பு பொருட்கள் மற்றும் அந்த பெருங்கற்கால மக்களினுடைய வாழ்க்கை முறைக்குரிய பல்வேறு வகையான புலங்கு பொருட்களும் இந்த பிரதேசத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த செல்லச்சன்னதிக்கு இருக்கிற முக்கிய அம்சம் ஏனைய ஆலயங்களில் பிராமணர்களாலே பூசை செய்யப்படுகின்றது. ஆனால் இந்த ஆலயத்தை வந்து பிராமணர் அல்லாதவர்கள் வாய் மூடிய நிலையில் பூசை செய்கின்ற மரபு ஒன்று காணப்படுகின்றது. இந்த செல்லச்சன்னதி முருகன் ஆலயத்திற்கும் தென்னிலங்கையில் உள்ள கதிராமக்கந்தன் ஆலயத்துக்கும் இடையே நீண்ட ஒரு தொடர்பு காணப்படுகின்றது. படிப்பு அறிவு எதுவுமே இல்லாத என்னால் எப்படி பூசை செய்ய முடியும் என்று முருகனை நினைத்து வழிபாடாற்றுகிறார். முருகப்பெருமான் மருதர் கதிர்காமர் முன் காட்சியளித்து ஒரு கண தியானத்தோடு கதிர்காமத்தினுடைய காட்சியை மருதர் கதிர்காமருக்கு வழங்கினாராம். உனக்கு மந்திரம் தெரியாத காரணத்தினால் வாய் கட்டி நீ பூசை செய்வாயாக என்று பணித்தார். இதனால் மருதர் கதிர்காமரும் அவருடைய 6 பிள்ளைகள் அவர் வழிவந்த சந்ததியினர் இன்றும் சந்நிதியிலே வாய்கட்டி பூசை செய்கிறார்கள். சம்பந்தமாக தெளிவாக வரலாற்றாசிரியர்களால் எதனையும் குறிப்பிடப்படாவிட்டாலும் இலங்கையை பொறுத்தவரையில் முருக வழிபாடு பெருங்கற்காலத்து வேல் வணக்க முறையிலிருந்து உருவானது என்பதை எல்லோருமே ஏற்றுக்கொள்வர். இந்த பெருங்கற்காலத்தில் மக்களால் புழக்கத்தில் வைத்திருந்த ஸ்பியர் ஹெட் என்று அழைக்கப்படுகின்ற இரும்பினாலான வேல் போன்ற தோற்றமான கருவிதான் முருக வழிபாட்டினுடைய தொடக்கமாக யாழ்ப்பாணத்தில் கொள்ளப்படுகின்றது. மாணிக்கவாசகர் திருவாசகத்திலே சிவனை கூறும்போது ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, இப்படியான சோதியனே, தூண்ணுருளே, தோன்றா பெருமையனே, ஆதி அந்தம் நடுவாகி இல்லானே போன்ற விஞ்ஞான பதங்களையும் ஒரு சோதி பிளம்பினுடைய தனித்துவ சக்தியையும் வெளிப்படுத்துகிறார். அவ்வாறுதான் வேலுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது. இந்த திருத்தலத்திலே செல்வச்சன்னதியிலே வேல்தான் உச்சமும். செல்வச்சன்னதி முருகப்பெருமானுடைய அந்த வேல் நடுவிலே வெற்றிலையினுடைய நுனியை பதித்தவாறு இருப்பதை பார்க்கிறோம். அதற்கு கூட அழகான ஒரு கர்ண பரம்பரை கதையை குறிப்பிடுவார்கள். மூலவராக வேலவர் வீற்றிருக்கிறார். வேல் வீற்றிருப்பது ஒரு வகையிலே ஞானத்தினுடைய அடையாளமாக கொள்ளப்படுகிறது. வேல் கூர்மையானதாக, அகலமானதாக,
ஆழமானதாக இருக்கிறது. அறிவினுடைய ரூபம் வேல். அறிவு கூட ஆழ்ந்து அகன்று நுண்ணியதாக இருக்க வேண்டும் என்பது பெரியவர்களுடைய பார்வை. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்பார் மாணிக்க வாசகர். அத்தகைய அறிவினுடைய வடிவமாக வேலை பார்க்க முடிகிறது. தேவலோகத்திலே ஐராவசு எனும் கந்தர்வர் வியாழ பகவானனுடைய கண்டனத்துக்கு உள்ளாகிறார். காரணம், உபதேசம் செய்தவுடன் அந்த உபதேசத்தை சரிவர உணர்ந்து பின்பற்றாதது என்பதனால் அவர் சபிக்கப்பட்டு யானையாக மாற்றம் பெறுகிறார். கொடிய நோய் வந்து நீ அன்னல் படப்போகுந்தாய், இன்னல் படப்போகுந்தாய் என்ற கட்டளையின் பேரில் அவர் கதிர்காம காட்டிற்கிலே வந்து யானையாக உருவம் பெறுகிறார். அந்நேரம் சிகண்டி என்ற முனிவர் தனது சிஷ்யர்களுடன் நடந்து வரும்போது பசி கொடுமையினால் தான் கண்ட அனைத்து தாவரங்களையும் மரங்களையும் உடைத்து நாசம் செய்து கொண்டிருக்கின்றது, அதனால் அடிக்கின்றது முனிவருக்கு இந்த ஐராவசு என்கிறான். அப்போது முனிவர் ஒரு வெத்திலை எடுத்து முருகப்பெருமானை நினைத்து மந்திரங்கள் கூறி அடித்தவுடன் அந்த வெத்திலை வேலாக வந்து அந்த யானையை தாக்கியிருக்கிறது. யானை மீண்டும் உருவம் பெற்றிருக்கிறார். அப்போது உருவம் பெற்றவுடன் அந்த கதையை சிகண்டி முனிவரிடம் ஐராவசு கூறியவுடன் சிகண்டி முனிவர் சொல்கிறார், இங்கே முருகப்பெருமானுடைய தனித்தலம் இருக்கிறது கதிர்காமத்திலே, அதை சென்று வணங்கு என்று. எல்லாவற்றுக்கும் அருள் கொடுக்கக்கூடிய இரக்கம் கொண்ட கதிர்காம பெருமான் கூறியிருக்கின்றார், ஏற்கனவே ஒரு இடம் இருக்கின்றது என்னை பிரதிஷ்டை செய்த இடம், வீரவாக தேவர் பிரதிஷ்டை செய்த இடம், பூசை செய்த இடம், சந்நிதி என்று தொண்டைமானாற்றினுடைய எல்லையிலே, அந்நேரம் வள்ளியினுடைய வள்ளி ஆற்றங்கரையின் எல்லையில் இருக்கின்றது. அங்கு நீ சென்று தவம் இருந்து நீ உன் சாபங்கள் எல்லாவற்றிலிருந்து மீள பெறுவாயர். அதன் அடிப்படையில் அந்த ஐராவசு வந்து தவம் இருந்து தன் நிலை மாறிய இடமாக தற்போது இருக்கக்கூடிய செல்வச்சந்திரனுடைய விருட்சம் பூவரசமரம் காணப்படும். ஐராவசு என்கின்ற கந்தர்வன் செல்வச்சந்நிதியிலே பூவரசம் மரத்தடியிலே முருகப்பெருமானை தியானித்து முத்தி அடைந்ததாக குறிப்பிடுவார்கள். இதனாலே அந்த இடத்திலே ஐராவசுவினுடைய சமாதி இருப்பதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதனாலே பூவரச மரத்தடியிலே தியானம் செய்பவர்கள் பலர் கந்தரனுபூதி, கந்தரலங்காரம், திருப்புகள் இப்படியாக முருகனுடைய பா மாலையை ஓதி வழிபாடாற்றுகின்ற அடியவர்கள் பலர். பூவரச மரத்திற்கு அத்தனை சக்தி இருக்கிறது. கோவிலினுடைய தல விருட்சமாக பூவரசம் மரமே கொள்ளப்படுகிறது. இந்த ஆலயத்தை பொறுத்தளவில் நான் சொல்லுவேன்னா, எனக்கிட்ட கட்டளை ஐயா என்னன்னா, யார் உன்னிட்ட வந்து எது கேட்டாலும் நீ அங்கே என்னட்ட உள்ள அனுப்பு பூவரச மரத்தில். அப்போ நான் என்னிட்ட வந்து அதில் கேட்குறவங்களும் சொல்லுவேன், பின்னுக்கு போய் பூவரச மரத்தை என்ன இருந்து உங்களோட வேண்டுதலை ஐயாட்ட ஒப்படைங்க, ஆனால் சத்தம் போட்டு பேச வேண்டாம், மனசுக்குள்ளே இருந்தே நீங்கள் சொல்லுங்கள், அது அவருக்கு தெரியும். ஐதீகமும் நம்பிக்கையும் இந்த கோயிலோடு மையப்படுத்தியதாக இருக்கு. அந்த நம்பிக்கை எவ்வளவு தூரம் தற்கால உமது மக்களோடு இணைந்திருக்கிறது என்றால், குழந்தை பெற முடியாதவர்கள் தம் நேத்தியை இப்படி தொட்டில் கட்டி வணங்குவதிலிருந்து திருவிழா காலங்களிலே பல்வேறு காவடி வகைகளை எடுத்து இந்த செல்வச்சன்னதியானுடைய சந்நிதியத்திலேயே தாங்கள் தமது காணிக்கைகளை முன்வைப்பது போன்று இன்றைய காலகட்டத்திலும் அது மீண்டிருக்கிறது என்றால், இது இந்த திருத்தலத்தினுடைய தனி மகிமை என்றுதான் சொல்ல வேண்டும். பிள்ளைவரம் கேட்பவர்கள் நேர்த்திக்கடனாக தொட்டில் கட்டுகின்ற வழக்கத்தை கூட இந்த பூவரசம் மரத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள்.
அதை விட பூவரசம் மரத்திற்கு பக்கத்திலே தான் ஐராவசுவினுடைய சமாதி அமைந்திருக்கிறது. தாய்தகப்பன் வந்து நேத்தி கடனுக்கு இந்த தொட்டில்களை கட்டிட்டு போனா அவர்களுக்கு அந்த நேத்தி கடன் மூலம் முருகன் அந்த குழந்தைகளை கொடுக்குற. சில பேருக்கு பிள்ளைகள் இல்லாதவள் வரம் கேட்கணும். மருதர் கதிர்காமருக்கு எப்படி பூசை செய்வது என்று முருகப்பெருமான் விளக்கிய இடம் இன்றைக்கும் ஆலயத்திலே புனிதமான இடமாக கொள்ளப்படுகிறது. ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்திற்கு நேர் முன்பாக நந்தியம் பெருமானுக்கு அருகிலே இரண்டு குந்துகள் அமைந்திருக்கின்றன. அந்த குந்துகளிலே ஒரு குந்து கதிர்காமருடைய குந்து, மற்றைய குந்து முருகப்பெருமானுடைய குந்து. முருகப்பெருமான் கதிர்காமருக்கு இந்த குந்திலே இருந்தவாறு உபதேசித்தார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. இதனாலே சந்நிதி கோவிலுக்கு செல்லுகின்ற அடியவர்கள், விளக்கம் தெரிந்த அடியவர்கள் ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்திற்கு நேர் முன்பாக உள் நுழைவது கிடையாது. ஆலயத்தினுடைய கருவறைக்கு நேராக இருக்கின்ற வாயிலுக்கு அண்மையில், அதாவது தெற்கு புறமாக தீர்த்த கேணியோடு இருக்கிற வாயிலின் வழியாகத்தான் ஆலயத்திற்கு உள்ளே நுழைவார்கள். ஆலயத்திற்கு வடக்கு புறமாக இருக்கின்ற வாயிலின் வழியாக வெளியே வருவார்கள். முருகனும் கதிர்காமரும் உரையாடுகிறார்கள். அதற்கு குறுக்கே செல்லலாகாது என்கின்ற ஐதீகம் இன்றைக்கும் இருக்கிறது. வீரவாக தேவர் கால் பதித்த பிரதேசம் இன்றைக்கும் ஆலயத்தினுடைய தெற்கு புறத்திலே அமைந்திருக்கிறது. வீரவாக தேவருடைய பாத சுவடு என்று அதனை புனிதமாக போற்றி, அதற்கு கூட அடியவர்கள் பூ வைத்து பக்தியோடு வழிபாடாற்றுவதை இன்றும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆலயத்தின் சுற்றத்தில் வாழும் அடியவர்களுக்கு இறைவனுக்கு கொடுக்க எதுவும் இருப்பதில்லை. உண்மையில் இந்த முருகனிடம் எதிர்பார்ப்புகளை கலைந்து அவன் சந்நிதியில் சரணடைந்தால் அவனே அனைத்தும் தருவான். இப்போ சாப்பாடு இருக்குது, குளிக்க இடம் இருக்குது, மற்றது உடம்புட ஓடம் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, எல்லா வசதியும் அதை விட சாப்பாடு ஓடம் கொடுப்பாங்க. அப்போ இப்படி ஒரு மகத்துவமான இடம் இந்த பெரிய ஸ்தானத்தில் அவன் தவிச்சு வந்தால் ஏதோ ஒரு இதை கொடுத்து தான் கொடுப்பேன். நான் வந்து இங்கே ஒரு வருஷம் சரியோ, நான் வந்து பண்டார வேலை எங்கள் ஊர். எனக்கு சல ரோகம் நடக்க கொள்ள இயலாது. நான் வந்து இங்கே ஒரு வருஷமாக இருக்கிறேன், எனக்கு ஒருத்தரும் இல்லை. இங்கே பலர் மடங்களில் தங்கி தொண்டை மாநாட்டில் நீராடி தினமும் ஆலயத்தில் கிடைக்கும் உணவை உட்கொண்டு இறை பணி செய்து வாழ்ந்து வருகின்றனர். தினமும் இங்கே வரும் மக்களுக்கு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற எந்த பேதமும் இன்றி அன்னதானம் வழங்குவதாலேயே இந்த இறைவன் அன்னதான கந்தன் என்றும் அழைக்கப்படுகின்றான். Thank you.
ஆகமம் சாராத வழிபாடு சிறப்புற நடைபெறுகின்ற ஆலயமாக சந்நிதியை அடையாளப்படுத்தலாம். தமிழ் மரபுகளை உள்வாங்கி இன்றைக்கும் சந்நிதி ஆலயம் அன்னதான கந்தன் ஆலயமாக போற்றப்படுகிறது. இந்த சன்னிச்சன்னதி ஆலயத்தின் இன்னொரு சிறப்பு ஆலயத்தை சுற்றி அமைக்கப்படுகின்ற அன்னதான மடங்களாகும். அந்த அன்னதான மடங்கள் பக்தர்கள் தங்கும் இடங்களாகவும் மட்டுமன்றி அங்கே இருக்கின்ற வயோதிபர்கள் அனாதைகள் அந்த ஆலயத்தை தங்கி வாழுகின்ற ஒரு சூழ்நிலை சமகாலத்திலும் இருந்து வருவது இந்த ஆலயத்துக்குரிய ஒரு முக்கிய சிறப்பாகும். இந்த கோயிலை சூழ மனிதாபிமானமாக இந்த இறைவனுடைய தனித்துவத்தை நான் உணர்ந்தது இல்லாதோர் பலர் அண்ணளவாக 50-100 பேர் வரை இங்கே சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நீர் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் இலவசமாக இருக்கின்றது. ஏனென்றால் இங்கே நீர் வளமே இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, உணவும் பரிமாறப்படுகின்றது. அதனால் பெற்றோர்கள், குறிப்பாக தமது குழந்தைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள், சிறு வயதில் கடினமாக வாழ்க்கை நடத்துபவர்கள் என்று எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய யதார்த்தமான வெளிப்பாட்டு பண்பே இந்த கந்தனுக்கு இருக்கிறது. 65 ஆலம் இலைகளிலே அன்னம் வைத்து அமுது வைத்து படைத்து வழிபாடாற்றுகின்ற மரபை பேணுகின்ற காரணத்தினால் சந்நிதி கந்தன் அன்னதான கந்தன் என்றும் போற்றப்படுகிறான். சந்நிதியிலே மடங்கள் வைத்து அன்னதானம் கொடுக்கின்ற வழக்காரும் காலாதிகாலமாக இருந்திருக்கிறது. சந்நிதியும் பெருமானுடைய ஆலயத்தை சூழ 18-க்கும் மேற்பட்ட மடங்கள் 1948 கால பகுதியிலே இருந்ததாக ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆனால் இந்த மடங்கள் காலப்போக்கிலே போர் நிலைமைகளாலே சிதைவடைந்து போக இன்றைக்கு சந்நிதியை சூழ சில மடங்களே இருக்கின்றன. நல்லூர் கந்தன், அலங்கார கந்தன் என்றும், மாவட்ட கந்தன், அவசர கந்தன் என்றும், சன்னதி யான் செல்வச்சன்னதியான் என்று சொல்லும் பொழுது செல்வச்சன்னதியில் அன்னதான கந்தன் என்றும், அன்னதானம் என்பது சிறப்புறவும் அடியார்களுக்கு பசியையும், எந்த ஒரு டாக்டர்களாக வைத்தியர்களாக தீரப்படாத நோய்கள் கூட இங்கு தீர்க்கப்படுகின்றது. திருவிழா காலங்களில் இதில் ஒரு 25 மடத்தில் சாப்பாடு கொடுப்பாங்க, திருவிழா காலம் மட்டும்தான். மற்றும்படி ஒரு 2 மடம் இதுவும் அந்த சன்னதியான ஆச்சிரியமன்றம் தான் திங்கச்சேரி அமுது கொடுக்குற இடம். மற்றது இந்த திருவிழாக்கு சில நேரம் வெள்ளிக்கிழமை எதை நாம் விட்டாரம் கொடுத்தா அதை சமைச்சு கொடுப்பினேன். நிரந்தரம் என்று அவை தங்கண்டையில் செய்கிறேன், அரம் கொடுத்தா தான் செய்யணும். கந்தபுராண கலாசாரத்தினுடைய ஒரு முக்கியமான வடிவமாக செல்வச்சன்னதி முருகன் ஆலயம் இற்றவரை விளங்கி கொண்டிருப்பது வடமராட்சியின் பண்பாட்டு பாரம்பரியத்துக்கு தொன்மையையும் சிறப்பையும் அகில உலக புகழ் வாய்ந்த ஒரு கீர்த்தியையும் வழங்குவதாக கொள்ளலாம். கந்தபுராண கலாச்சாரம் யாழ்ப்பாணத்தினுடைய மரபு அப்படி கூட கூற முடியாது. ஈழத்திலே இலங்கையினுடைய அனைத்து இடங்களிலுமே குறிப்பாக முருகனுக்கு தந்த கடவுளுக்கான கோயில்கள் ஏராளம் ஏராளம், அது தனித்துவம் பெற்றதாகவும் இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த தேசத்திலே செல்வச்சன்னதியானுக்கு இருக்கும் இன்னும் ஒரு தனித்துவம் தான், சித்தர்கள் அதிகம் நாடுகின்ற ஈழத்தின் திருத்தலம் என்ற பேர் செல்வச்சன்னதியானுக்கு இருக்கின்றது. யுவசாமி என்ற ஒரு சித்தர் வந்து அவர் வந்து இங்கே மண்ணில் கால் வைக்கிறது எல்லாம் கண் கண்ணாக தெரிஞ்சுதான். அவர் இந்த பூமியிலே இறங்கல வெளியே நின்று கும்பிட்டு போட்டு போயிட்டேன். வேறு வேறு சித்தரெல்லாம் வருகிறேன் போயிடும். இந்த கோயிலின் சுற்றுவட்டம் பல அற்புதங்கள் நிறைந்ததாக வரலாற்று ஆய்வாளர்களும் இங்கு வாழும் சாமானிய மனிதர்களும் கூறுகின்றார்கள். இங்கு வாழும் பலர் முருகனின் அதிசயங்களை உணர்ந்தவர்களாக தங்கள் அனுபவங்களை கூறும்போது
நம்பிக்கையை தாண்டிய திருப்தியையும் அது தருகிறது. ஒரு அப்பாற்பட்ட இதை இதுக்கு என்ன விதி விலக்குன்னு சொல்லிடாது. அந்த முருகன் ரசித்தலம் மந்திரத்தையோ தந்திரத்தையோ அதுக்கு இதுக்கு கட்டுப்படாத ஒரு பிரணவ பொருளாகி ஒரு அக்னி குழம்பு மாதிரி அப்படியே சோதி வடிவம் எந்த நேரம் காலிச்சோன்னு இருக்கும். தீராத வினைகள் எல்லாம் தீர்த்து பெரிய பெரிய ஆலயங்கள்லேருந்து கூட குருக்கள்மார் கூட ஐயா வந்து இங்கே கும்பிடுவாங்க. அப்போ நான் ஒரு குருக்கள் ஐயாவோட கேட்டேன், என்ன ஐயா நீங்கள் இப்படி நீங்கள் ஒரு குருக்கள் ஐயாவை தெரிஞ்சால் கேட்டேன், என்ன ஐயா நீங்கள் ஐயா சாமியார் நீர் அப்படி சொல்லக்கூடாது, அது இதுலேருந்து இருக்கிற மகமே எங்கேயும் சொல்ல முடியாது என்று சொன்னார். தாங்கள் பூஜை செய்தாலும் இந்த மகமையை யாரும் மறைய முடியாது. அப்படி ஐயா ஒரு அற்புத பொருளாக இதெல்லாம் லிங்கமயமாக இருக்குங்க. இந்த வீதி முழுக்க லிங்கமே அது அந்த உணர்வு உள்ளவருக்கு தான் அதை அறிஞ்சலாம், உணர்வு இல்லாதவர்கள் அறிஞ்சலாம். மற்றவர்கள் வந்தால் பூமியாக தான் இருக்கின்ற விதி சொல்லணும். நான் ஒன்றுமையே இல்லையென்றதில் துன்பப்பட்டேன். ஆறுவர் தான் சாப்பாட்டு வேணும்னு துன்பப்பட்டிருந்தாலும் அதை எதிர்ப்பு வளர்த்தால் கிடைக்கும். காசு இல்லையென்று துன்பப்பட்டாலும் ஆறுவர் தான் கொண்டு வந்து தனூர்வரூபா ருசிலாவுக்கு வச்சிருப்பான்னு கொடுப்பான். அப்படி ஐயா எல்லா விதமான அற்புதத்தையும் அண்டு தோக்கம் இன்று வரைக்கும் அவர் செய்து கொண்டே தான் செல்வச்சந்நிதியம் பெருமானுடைய பெரும் திருவிழா ஆவணி மாத பௌர்ணமியை தீர்த்த நாளாக கொண்டு 15 நாட்கள் இடம்பெறுகிறது. வருடாந்த மகா உற்சவமாவது வருடத்தில் வரும் ஆவணி பருவத்திற்கு தீர்த்தமும், அதை அண்டி 15 நாளைக்கு முதல் அமாவாசை அட்டு பிரதமை கூடும் பொழுது கொடியேற்ற உற்சவத்துடன் ஆரம்பமாகி ஆவணி பருவத்துக்கு தீர்த்தத்துடன் நிறைவு பெறும். பிரதமை திதி வருகின்ற வேளை இரவாக இருந்தால் அது நடுச்சாமமானாலும் அந்த பிரதமை கூடுகின்ற பொழுதுதான் கொடியேற்ற திருவிழாவை இங்கே மேற்கொள்கிறார்கள். வருடாந்த பொங்கலானது ஆனி மாதத்தில் நடைபெறும். வட்டாப்பளையில் நடைபெறும்போது பெருங்கடல் நீர் தீர்த்தத்தெடுத்து தீர்த்த 8 நாளும் அந்த நீரிலே விளக்கெரித்து 8வது நாளாகிய அன்று வருடாந்த பொங்கல் நடைபெறும். ஆனி மாதத்தில் ஒரு பொங்கல் நடக்கும், அதுக்கு அதில் போய் குடம் விட்டு அந்த பூசாரி மாட்டோம். அப்போ நாங்கள் ஒரு நிற்கல வெளிக்கிட்டு போய் மேளங்கள் தாளங்கள் எல்லாத்தோட தான் போகணும். பூவாவளங்கன்னு கத்தின மாதிரி சத்தங்களோட போது ஒரு தரம் இந்த ஏரியா தான் நிற்கல, விளத்தியங்க நம்பி தான் நிற்கணும். அப்போ அவையை கொண்டு வந்தால் அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்தான் இதை இருக்கிறோம். எரிச்சிட்டானாத்து கொஞ்சம் பொங்கல் இதில் எல்லாம் நடக்கும். அந்த தினம் பொங்கல் அந்த வீதியெல்லாம் இருக்கு. பெருமானுடைய ஆலயத்திலே பழமை குன்றாது பறை ஒலி எழுப்புகின்ற பொழுது பூசை நடக்கின்ற வழக்கமும் இருக்கிறது. கருவறைக்கு நேர் முன்பாக ஆலயத்தினுடைய முகப்பு வாயிலே பறை நாதம் முழங்குகின்ற கலைஞர் இருந்தவாறு இன்றைக்கும் பூசை நேரங்களின் பொழுது பறை இசையை எழுப்புகிறார். வட இலங்கையை பாதித்த போர் நிலவரங்கள் செல்வச்சந்நிதியிலும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த ஆலயத்திற்கென 1984 உருவாக்கப்பட்ட நெடுந்தேர் சித்திரத்தேர் போர் நிலைமைகளால் 1986 எரியூட்டப்பட்டது. உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய தேரானது
ஆலய யுத்த சூழலில் எரிக்கப்பட்டு அதன் மறுநாமமாக பிறகும் திருப்பி புதுசாக ஒரு அளவுக்கு இந்த தேர்களெல்லாம் செய்து தரப்பட்டிருக்கின்றது. பழைய தேர் ஒரு மகப்பிரமான தேர், அது அப்பாற்பட்ட இந்தியாவில் இருந்தால் நாட்கள் வந்து எல்லாம் செய்தவர். அது அது என்னன்னு சொல்ல முடியல. அந்த சில்லையாக ஒரு ஆறடி விளையா அவ்வளவு ஒரு விதாத்தன் விருத்தியான். அதைவிட ஆலயத்தினுடைய கண்டாமணி கூட போர் நிலைமைகளால் சிதைவடைந்து போனது. இவை இரண்டும் மீளவும் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. முருகப்பெருமானுக்குரிய புதிய சித்திர தேர் 2004 மீள உருவாக்கப்பட்டது என்பது அடியவர்கள் பலருக்கு நினைவில் வரலாம். ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு பயணத்தின் போது பல நம்பிக்கைகளை விதைக்கின்றோம். நம்புபவர்கள் அதை தமது பிடிப்பாகவே எடுத்துக்கொள்கிறார்கள். நம்பிக்கையற்றவர்கள் வெறும் நம்பிக்கை என்று விட்டு விடுகிறார்கள். நாம் நமது வாழ்க்கையின் சூழல் அனைத்தையுமே ஏதோ நம்பிக்கையிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முயற்சிப்போ ஒவ்வொரு பயணத்தின் நம்பிக்கையிலும் ஏதோ இருக்கிறது என்று தேடுவதற்கு. இது புனித பயணம். வாருங்கள் தேடுவோம். வள்ளியோடு கூடி வாழ் சுவையை நாடி வளரு தமிழ் காதல் பெருமான் நீ. வாடுமடியார்கள் கோடி முறை பாடி தேடியூனை கூடும் பெருமான் நீ. புள்ளிமயில் மீதில் பொலிய வரும் போதில் புலவர் விளையாடும் பெருமான் நீ. பொன்மலையில் அன்னை புதல்வன் என உன்னை சந்நிதி வைத்தேத்தும் பெருமான் நீ. கொள்ளை பசியார குவியும் அன்னதான குன்றி வளை வேர்க்கை பெருமான் நீ. குற்றுயிரில் வைத்து கொடிய பிணி தீக்கும் குறையினரை காக்கும் பெருமான் நீ. துள்ளிவரு வேலை தொட்டழகு சொட்டி தோகை மயிலாடும் பெருமான் நீ. துங்கமுறை யார்க்கும் தோன்றி அருள் ஈயும் தூய சந்நிதியில் வாழும் பெருமானே.